வெல்கம் டு கரும்பலகை டிஎன்பிஎஸ்சி. இப்போ பர்சன்டேஜில் பேசிக் கான்செப்ட்ஸ், அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அதிகரிக்கும் சதவிகிதம், அதாவது இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் எப்படி எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஏதாவது சம்ஸில் கேட்பாங்க. அந்த மாதிரி இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதில் மதிப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது அதனோட இறுதி மதிப்பு மைனஸ் ஆரம்ப மதிப்பு டிவைடட் பை ஆரம்ப மதிப்பு இன்ட்டு 100, அதுதான் வந்து இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ். இது அதாவது என்னென்னா லாஸ்ட் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ டிவைடட் பை ஃபஸ்ட் வேல்யூ இன்ட்டு 100, இதுதான் வந்து அதிகரிக்கும் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கனால அதனுடைய ஃபார்முலா. அதே மாதிரி டிக்ரீஸிங் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இருக்கோம், குறையும் சதவிகிதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆரம்ப மதிப்பு மைனஸ் இறுதி மதிப்பு டிவைடட் பை ஆரம்ப மதிப்பு இன்ட்டு 100, இன்ஷியல் வேல்யூ மைனஸ் லாஸ்ட் வேல்யூ டிவைடட் பை இன்ஷியல் வேல்யூ இன்ட்டு 100, இதுதான் வந்து குறையும் சதவிகிதம். அதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கடைசி வேல்யூ எடுத்து போட்டு மைனஸ் பண்ணணும். இதே வந்து டிக்ரீஸுன்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டையுமே போட்டுடலாம், அவ்வளோதான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து எக்ஸ் இன்க்ரீஸ்டு பை 500%, அதாவது சில சம்ஸில் கேட்பாங்க எக்ஸ் இன்க்ரீஸ்டு பை இத்தனை பர்சன்டேஜ் ஆகிருக்குது, அப்போ அதனோட மதிப்பு என்ன? எக்ஸ் இன்க்ரீஸ்டு டு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆகிருக்குது, அப்போ அதனோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. பைனா என்ன, டூனா என்னன்னு பார்க்கலாம். பைனா என்ன, எக்ஸ் ஆனது மேலும் இவ்வளோ பர்சன்டேஜுக்கு அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னா வந்து எக்ஸ் ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ இன்ட்டு அந்த மதிப்பு. அதாவது என்னென்னா எக்ஸ் ஆனது மேலும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 500% அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னா வந்து என்ன பண்ணணும், இருக்கிற வேல்யூ ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அதோட மறுபடியும் அந்த வேல்யூவை போடணுமா. அதனால் எக்ஸ் ப்ளஸ் 500/100 இன்ட்டு எக்ஸ்னா என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் 5=6Sன்னு வரும், அதுதான் அந்த வேல்யூ, அதுதான் வந்து இதனோட மதிப்பு. இப்போ நீங்கள் எந்த அது வந்து எந்த பர்சன்ட், அது வந்து எக்ஸாம்பிளுக்கு 500% எடுத்திருக்கேன். இப்போ வந்து எக்ஸ் ஆனது எக்ஸ் இன்க்ரீஸ்டு 2 அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் ஆனது அதாவது அந்த மதிப்பு எக்ஸுங்கிற மதிப்பு 500% என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ 500/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5x அப்படின்னு இதில் இருக்குது. எக்ஸ் இன்க்ரீஸ்டு பை 100%னா ஓகே எக்ஸ் ப்ளஸ் 100/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2x. இதே வந்து எக்ஸ் இன்க்ரீஸ்டு 200%னா எக்ஸ் 100/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதுதான் வந்து பைக்கும் டூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போது சம்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன, 10% ஆஃப் 600 அப்படின்னா என்ன, அதாவது வந்து 600ல 10%ங்கிறது எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், 600 இன்ட்டு 10/100 போடுவோம், பர்சன்டேஜ்னாவே 100 வருமா, அப்போ இதை அடிச்சிடலாம் இதை அடிச்சிடலாம். அப்போது சாரி 600, அப்போ ஒன்று போச்சுன்னா 60. அப்புறம் 600ல 10%ங்கிறது எவ்வளோ, 60%. அதே மாதிரி 12% ஆஃப் 400, 400ல 12%ங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12/100 அப்போது 48, இதுதான் வந்து 400ல 12%ங்கிறது 48. அதே மாதிரி அடுத்தது 10% ஆஃப் 600 மைனஸ் 12% ஆஃப் 400 அப்படின்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10% ஆஃப் 600 எவ்வளோ, இப்படி எழுதணும். அப்போ 12% ஆஃப் 400 எப்படி எழுதணும், இப்படி எழுதணும், இது இது அடிபட்டுரும். அப்போ அதுக்கப்புறம் 60-48 ஈக்குவல் டு எவ்வளோ, 12. இப்படி தான் இந்த மாதிரி ப்ளஸ் வந்து மைனஸ் வந்து இன்ட்டு வந்து எப்படினாலுமே பெருக்கல் கழித்தல் வதில் எப்படி கேட்டாலுமே இப்படி இதை வந்து எவ்வளோ எப்படி கொடுத்து, இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாங்கனாவே உடனே அந்த எவ்வளோ பர்சன்டேஜ்னு போட்டு எந்த மதிப்பு கொடுத்துருக்குறாங்களோ அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து 10% ஆஃப் 20% ஆஃப் 30% ஆஃப் 40% ஆஃப் 10,000 எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 10/100 இன்ட்டு 20/100 இன்ட்டு 30/100 ஆஃப்னாவே மல்டிப்ளை தான் பண்ணணும், 100 இன்ட்டு 40/100 இன்ட்டு 10,000. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 100 இந்த 100 அடிபட்டுருமா, அப்போ இந்த 0 இந்த 0 அடிபட்டுரும், அப்போ இந்த 0 இந்த 0 அடிபட்டுரும். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வேலை, 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 கிடைக்குதா, அப்போ
நாமும் 12, 12, 24 அப்போ விடை என்ன 24. இப்போது அடுத்த சம்ம 11% ஆஃப் 625 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இது இன்னொரு மலிப்பில் இப்போது 11/100 × 625 இல்லாமல் இப்போ வேறு எப்படி போடலாம்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து 11% எப்படி பிரிக்கலாம், 10% + 1% பிரிக்கலாமா? அப்போது 10%ங்கிறது என்ன, 625 10%ங்கிறது என்ன, ஒரு ஸ்தானம் புள்ளி வைக்கணும், அதுதானே 10%. அடுத்தது 1%னா என்ன, அப்போ இந்த 10%ல் இன்னொரு புள்ளி தள்ளி வைக்கிற இந்த இங்கே தள்ளி வைக்கிறது தான் வந்து 1%. அப்போது 6.25 ஓகேங்களா. இது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? இப்போது 625 × 10/100 அடிபட்டுரும். அப்போது 625/10 வந்து இங்கே 62.5 எழுதுவோமா, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி 625 × 1/100 இருக்குது, அப்போது இது ரெண்டு புள்ளி தெளிவு, அப்போ 6.25 அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஈஸியாக. அப்போது இதை கூட்டினா என்ன வரும், 75.68 இதுதான் இதனுடைய விடை. இதுவே வந்து நீங்கள் இப்படி போட்டாலும் இந்த விடை தான் வரும், 11/100 × 625 இப்படி போட்டாலும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புளி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து 625 × 11 2 6 5 2 6 5 7 8 6 100ங்கிறதுனால ரெண்டு புள்ளி தள்ளி வைக்கணும், அப்போது 68.75 இதோ ஈக்குவலாக. அப்போது இப்படி தான், அதாவது பர்சன்டேஜை நீங்கள் பிரித்தும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஏன்னா நம்மளுக்கு தான் முதலே தெரியும் இல்லையா பர்சன்டேஜ் வந்து எவ்வளோக்கு என்னன்னு சொல்லிட்டு. இப்போது 25%னா 1/4 அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 20% 1/5 அந்த மாதிரி ஏதாவது சம்ஸில் பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ சொல்ல 40%னா நம்ம என்ன பண்ணலான்னா 20%ஓட அதை வந்து பிரித்து இந்த மாதிரி 20% + 20% அப்படின்னு பிரித்து கூட நம்ம 40%க்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஈஸியாக அந்த பர்சன்டேஜை பிரித்து ஆட் பண்ணுறது. அடுத்த சம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணின் 75%டன் 75 கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஓர் எண் என்னன்னு எடுத்துக்கலாம், அந்த எண் வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓர் எண்ணின் 75%டன் அப்போ 75% 75 கூட்டினால் அதே எண், அப்போ அதே எண்ணா அந்த எண் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம், அப்போ அதே எண் கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா, 75x + 100 இது பண்ணிவிட்டு 100x வருமா. இப்போ இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா, 75x + 7500 = 100x. அப்போ இந்த 75x இந்த சைடு கொண்டு போயிட்டால் 25x = 7500. அப்போ எத்தனால் அடிப்படும், 3 25 75 300 அப்போ x = 300 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு எண்ணின் 75%டன் 75 கூட்டணும், அப்போது 75%டோட அந்த எண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அப்போ ப்ள 75ஓட அதே 75 கூட்டினா அதே எண் கிடைக்குதுங்கிறாங்க. அப்போ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டுட்டு நம்ம சம்ம ஒர்க் அவுட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அது அடுத்தது, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% குறைவு எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவிகிதம் அதிகம். அதாவது இப்போ என்னென்னா ஏயின் வருமானம் அதிகம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு ஃபார்முலா என்ன நம்ம பார்த்துருக்கோம், ஏயின் வருமானம் அதிகம் அப்படின்னா R/100 + R இது வந்து டைப் பண்ணுன்னு வச்சுக்கோங்க ஃபார்முலாவில் போடுறது. அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 20 × 100 சாரி, இது வந்து ஏயின் வருமானம் குறைவுன்னு இருக்குது, பியின் வருமானம் 20% குறைவு. குறைவுனா என்ன,
நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 100 மைனஸ் ஆர் இன்ட்டு 100 பர்சன்டேஜ், இதுதான் அதனோட ஃபார்முலா. அப்போ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு போடணும். 100லேருந்து 20 போச்சுன்னா 80 இன்ட்டு 100, 4 25. அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் குறைவு? 25% ஏ ஆனது 25% பியை விட குறைவு. ஓகேவா? இதே வந்து டைப் 2 எப்படின்னு பார்க்கலாம். அப்போ எப்படி எழுதலாம்? ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% குறைவு. அப்போ எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 20%, இப்படின்னு எழுதலாமா? அப்போ இந்த 20ங்கிறது என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம், 20% வந்து 1/5 நம்மளுக்கு தெரியும். அப்போது ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/5 வருது. ஓகேவா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ பை பி ஈக்குவல் டு 1/5 எழுதலாமா? 1/5 எழுதலாம். 1/5 இருக்கா? அப்போ இதில் என்ன கான்செப்ட்? ஏ வந்து குறைவாக இருக்குது, பி வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? பி ஏ வந்து குறைவு. குறைவுனா என்ன பண்ணணும்னா, இது வந்து பி வேல்யூவா? 5 - 1 = 4. அப்போது கீழே இருக்கிற வேல்யூவோடைய மேலே இருக்கிற வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணும். இதுவே வந்து ஏ அதிகம் பி குறைவுன்னு இருந்தால் என்ன பண்ணணும்னா, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். அதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். இந்த இதுதான் இந்த சிம்பிள் பார்த்துக்கணும். ஏ குறைவுனா மைனஸ் பண்ணணும், ஏ அதிகம்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போது எவ்வளவு குறைவு? அப்போது இது எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு 1/4 எழுதலாமா? அப்போது 1/4ங்கிறது என்னது? 25%. 1/4ங்கிறது என்ன? 25%. அப்போது ஏ ஆனது 25% பிஐ விட குறைவு. ஓகேவா? இதில் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதில் 25%, இதில் 25%, இப்படி போட்டால் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஃபார்முலா மறந்துருச்சுன்னா இந்த மாதிரி போட்டு போட்டுக்கலாம். அடுத்தது, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 50% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட 8% குறைவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு அதாவது ஏ வந்து அதிகமாக இருக்குது, பி வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏயின் பியின் வருமானத்தை விட 50% அதிகம். அப்போ ஏ வந்து ஜாஸ்தி. ஏ ஜாஸ்தின்னு என்ன? 4/100 + r × 100%. இது வந்து ஃபார்முலா. ஃபார்முலாவில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுவே வந்து நான் இந்த டைப் 2ல ஃபார்முலா இல்லாமல் போடுறதுன்னு எப்படி போடலாம்? அப்போ என்ன பண்ணலாம்? ஏ இன்ட்டு 50% ஈக்குவல் டு பி. ஏன்னா ஏ தானே வந்து 50% அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ 50%ங்கிறது என்ன? 1/2 ஈக்குவல் டு பி. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஏ பை பினா, ஏ பை பி ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலான்னா, பி பை ஏ ஈக்குவல் டு 1/2 இருக்குது. ஓகேவா? கீழே இருக்கிறது வந்து ஏ வேல்யூ. இப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏ வந்து அதிகமாக இருக்குது, பி வந்து கம்மியாக இருக்குன்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? கீழே இருக்கிற வேல்யூ மேலே இருக்கிற வேல்யூ ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணுனா என்ன வருது? 3. அப்போ மேலே இருக்கிற வேல்யூ என்ன? 1. அப்போ என்ன? 1/3. ஓகேங்களா? அப்போ 1/3னா என்ன? நம்ம அந்த பர்சன்டேஜில் பார்த்துருக்கோம், 33.33%. அப்போ 33.33% வந்து ஏயின் வருமானத்தை விட பியின் வருமானம் வந்து குறைவு. இதே இந்த ஃபார்முலா போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆறுங்கிறது வந்து 50/150 × 100 எடுத்துக்கலாம். சாரி, 100 அப்படி இருக்கட்டும். ஓகே, 3 × 15. அப்போ 100/3. 100 வந்து 3 இது பண்ணணும். 3 × 9 மிச்சம் 1 வரும். 3 × 9 மிச்சம் 1 வரும். புள்ளி வச்சா 3 × 9 அப்படி போயிட்டே இருக்கும். அதுதான் இதுலேயும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ வந்து இது பேசிக் சம்ஸ் என்னன்னு பார்த்தோம். இன்னும் வந்து இதில் நிறையா சம்ஸ் இருக்குது. அது எப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.